ராமானுஜா ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசா கடைசி வார்த்தை 30வது வார்த்தை பெண் பிள்ளையோடு திருமங்கை அப்படின்றவர் பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒருவர் அவர் திருவாலி திருநகரி அப்படின்ற இடத்துல பிறந்தவர் திருமங்கை மன்னன் அப்படின்னும் அவருக்கு இன்னொரு பெயர் இன்னொரு பெயர் வந்து பறக்காலன் அவர் வந்து பெருமாளை பத்தி பாடல்கள் பாடும்போது தன்னை வந்து ஒரு பெண்ணாகவே நினைச்சுண்டு பாடல்கள் பாடியிருக்கார் பெண்ணாக நினைச்சதுனால அவருக்கு வந்து பறக்கால நாயகி அப்படின்னு பெயர் மங்கை வேல் பறக்காலன் கலியன் கலியன் அவருக்கு ஏன் பேருனா இந்த கலியுகத்தில் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கண்ணில் காண்பிச்சு கலியுகத்தினுடைய அந்த தாக்கத்தை வந்து வேரோட சாய்க்க வந்தவர் அதனால் கலியன் ஆனால்தான் தான் அவரை பற்றி சொல்லும் பொழுது கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் எஸ் ஏ கோபிப் பிரகாஷாபிகி ஆவித்யம் நியதம் தமக எஸ்ய கோபிஃப் பிரகாஷாபிகி என்ன அர்த்தம்னு கேட்டால் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் அவர் கலி என்னும் காரிருளை நீக்க வந்தவர் நமக்கு சூரிய ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணனை பற்றியதான நாலேஜை ஞானத்தை வந்து தர வந்தவர் அதுதான் சூரிய ஒளி சரியா எஸ்ய கோபிஹி பிரகாஷாபிகி ஆவித்யம் நியத்தம்தமாக எஸ்ய கோபிஃப் பிரகாஷாபிகி சேர்ந்து வரும்போது கோபிஃப் அப்படின்னு வருது அந்த கோபிஹிக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கோலன் மாதிரி வைப்பா சம்ஸ்கிருதத்தில் அதை வச்சுட்டு பிரகாஷாபிகின்னு அடுத்த எழுத்து வந்து ப்ரல் ஆரம்பிச்சதுன்னா ரெண்டும் சேரும்போது எஃப் சவுண்ட் நடுவில் வரும் அதனால் எஸ்ஏ கோபி பிரகாஷா பிகி அப்படின்னு அதுக்கு வந்து மாறுது எஸ்ஏ கோபிஃப் பிரகாஷா பிஹின்னு சொன்னாக்க இந்த பிரகாஷத்தை கொண்டு அவர் என்ன பண்ணுற இந்த ஒளியை கொண்டு நமக்குள்ளே இருக்கிற இக்னரன்ஸ் நாலேஜ் இல்லாத அந்த காரிருளை வந்து வேரோடு அழிச்சுடுறாரு அதனால் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் எஸ் கோபி பிரகாஷாபி ஆவித்யம் நிகதம் தமக நாலேஜ் இல்லாமல் நம்ம ஓடின்ருக்கோம் பார்த்தலாம் அதுதான் நம்மளை வந்து என்ன சொல்கிறது இந்த காரிருள் களி அப்படின்ற பெரிய இருளுக்குள்ளே நம்மளை வந்து தள்ளுறது ஸோ நம்மளை தள்ளாமல் பார்த்துக்கணும்னா நம்ம கண்ணனை பற்றியான அந்த சிந்தனை அந்த நாலேஜ்ல நம்மளை மூழ்கிண்டாதான் நமக்கு வேறு வழி கிடையாது ஒன்று தான் வந்து ஆப்ஷன் அந்த காரிருள் கலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இப்போ அப்படிப்பட்ட கலியன் மங்கை வேல் பறக்காலன் சரியா அவர் கையில் வந்து ஒரு வேல் வச்சுருப்பாரு மங்கை வேல்னு பேர் அந்த வேல் வந்து ஏந்தின்றக்கூடிய ஒரே ஒரு ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார் தான் வேறு யாருமே கிடையாது இவருக்கு வந்து கல்யாணம் ஆறுது மனைவிக்கு வந்து குமுதவல்லி அப்படின்னு பேர் குமுதவல்லி நாச்சியார் குமுதவள்ளி நாச்சியார் வந்து காணா பண்ணிக்கிறார் அவளுக்கு என்ன ஆசைனா டெய்லி ஆயிரம் பிராமணர்களை கூட்டு அன்னதானம் போடணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை இவர் வந்து அந்த திருமங்கை அந்த இடத்துலையே வந்துட்டு இவர் வந்து ஒரு சீப்டனா இருந்தார் என்ன சீஃப்டனாக இருந்தார் ஒரு ஒரு படையெடுப்பு அதாவது கீழே வேலை பண்ணிருந்தார் பெரிய சீப்டன் அவருக்கு என்னன்னா இந்த டெய்லி வந்து அன்னதானம் போடுறதுக்கே அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பணம் பத்தல அவருக்கு வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை ஆனால் இவர் என்ன பண்ணார் இதெல்லாம் பண்ணால் நமக்கு காசு வராதுன்னு சொல்லி திருட ஆரம்பித்தார் நிறைய திருட்டு பண்ணி 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 பணத்தை மெது மெதுவாக சேர்த்துட்டே வந்தார் அப்படி அவர் பண்ணும்போது தான் ஒரு நாள் வந்து நல்ல கல்யாணமான புதுமான தம்பதிகள் வரா அது பெருமாளும் கண்ணனும் தாயாரும் தான் வந்திருக்க வேறு யாரும் வரல இவன் திருமங்கை ஆழ்வாரை வந்து பிளெஸ் பண்ணணும் அவர் போற அந்த காரியம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடியணுன்றதுக்காகவே இவா ரெண்டு பேரும் மாறு வரா மாறு வேஷத்துல வரா புதுசா கல்யாணமானவா மாதிரி வரா பின்னாடி வந்து இந்த வாத்தியங்கள்லாம் வருது நாதஸ்வரம் தவில் எல்லாமே வருது எல்லாரும் வாசிச்சுட்டு வரா ஜனங்கள் எல்லாம் ஊரே கூடி இவாளை வாழ்த்துண்டு இவா பின்னாடியே வருது அப்ப இந்த கலியர்ன்னு சொல்லக்கூடிய திருமங்கை மன்னன் வந்து இதை பார்க்குறார் உடனே அவருடைய சைன்யர் திரட்டு திரட்டின்ட்டு குதிரையில் அப்படி வந்து ஓடி வராரா குதிரையில் ஓடி வரும்போது இந்த தம்பதியரை ஃபுல்லாக சூழ்ந்துடுறா சரவுண்ட் பண்ணிட்டு இவாளை வந்து மிரட்டுறான் ஆ நகையெல்லாம் கைட்டு காரில் இருக்கிறது கைட்டு காலில் இருக்கிறது கைட்டுன்றா காலில் வந்து மெட்டி போட்டுன்ட்ருக்கா தாயார் அதாவது எல்லாத்தையுமே கட்டி கொடுத்தாச்சு தாயாரும் பெருமாளும் இந்த புதுமண தம்பதிகள் கட்டி கொடுத்துட்டா இந்த காலில் இருக்கிற மெட்டியை மட்டும் கட்ட வரல தாயார் சொன்னாலாம் அவ காரணமான பெண் தானே சொல்கிறாளாம் பா இது மட்டும் என்னை கேட்ட வரலப்பா அப்படின்னா அது எப்படி கட்ட வராமல் இருக்கும் கைட்டுங்கன்னா நிஜமாக எனக்கு கைட்ட வரலப்பா நீ வேணால் கட்டிக்கோன்னு சொல்ல மெட்டியை வந்து அவர் வாழால் வந்து எடுக்க பார்க்குறார் வரல கத்தியார் எடுக்க பார்க்குறார் வரல கடைசியில் கடிக்கிறார் அந்த மெட்டியை வெள்ளை எடுக்கிறதுக்கு அது அப்படி கடிக்கும் தான் அது வெள்ள வரலன்னு தெரிஞ்ச உடனே நீங்க யாருன்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்கறா அப்ப அவ வந்து உண்மையாவே மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும்ன்றத ப்ரூவ் பண்ணி அவருக்கு அதுக்கப்புறமா எட்டெழுத்துடைய மந்திரத்தை வந்து அந்த பெருமாளே வந்து அவரோட காதோரமா உபதேசம் பண்றாரு உபதேசம்னா காதோரமா சொல்லக்கூடிய ரகசியமாக அந்த எட்டு எழுத்து உள்ள மந்திரத்தை வந்து கொடுக்குறார் உண்டான அர்த்தத்தை வந்து கொடுக்குறார் அதனால தான் இவர் சொல்கிறார் அவருடைய பாடல்களில் வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்னு சொல்லி நாடி நான் கொண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நான் கடைசியில் நான் போய் கண்டு கொண்டது என்னன்னு கேட்டாக்க நாராயணா என்னும் நாமம் அதுதான் வாடி 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 நான் ஓடி இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி திரிஞ்சேன் கழிச்சு போனேன் கடைசியில் பெருமாளினுடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால் அவரே வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணி நாராயணா என்னும் நாமத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அப்படின்ற அந்த பிரபந்தத்தில் வந்து சொல்கிறார் மேற்படி நம்ம திருக்கோதூர் பெண் பிள்ளை ரகசியங்களில் முப்பது வார்த்தைகள் அனுபவிச்சிருக்கோம் இதோட இந்த அனுபவம் முற்றிற்று வேறு ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான